தேசிய இனங்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி அவர்களுடைய ஒப்புதலை கேட்காமல் நான் இந்தியாவோடு இருக்கணுமா தனிச்சு வாழணுமா அப்படிங்கிற ஒப்புதல் கேட்காமல் நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு தேசிய இனங்களை அழித்து ஒழிப்பதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவே இவ்வளவு முரண்பாடுகளை இவ்வளவு சிக்கல்களை தமிழ் தேசிய இனத்துக்கு ஏற்படுத்துறிய, இத பத்தி நாங்க பேசணும்னா எங்களை பயங்கரவாதின்னு சொல்றிய, கலைஞர் கருணாநிதி உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தமிழ் சாதனிஸ்ட் விங்கு எங்களை கைது செய்த, எங்களை தீவிரவாதி என்று முத்திரை குத்துகிறது. நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம், மதிச்சு நான் உங்ககிட்ட கேட்கிறோம், என்ன கேட்கிறோம், எங்கள் முரண்பாட்டை சட்டப்படி நாங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை சொல்லு. நாங்க சொல்றோம், எங்கள் தேசிய இனத்தை எங்கள் கழுத்து மூழ்கிற அளவுக்கு, தலை மூழ்கிற அளவுக்கு எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய தேவையும் அவசியமா எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு நீதி வேணும். நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, என் முரண்பாட்டை எடுத்து வைக்கணும். புருஷ முன்னாடிக்கு சண்டை வச்சுனா பிரிஞ்சு போகணும். துப்பாக்கியை தூக்கி கணன் நெத்தியில வச்சு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவே தெரியாது, நீ இவளோட வாழ்ந்தே ஆகணும், போடா குடும்பம் நடத்துறான்னு சொன்னா அந்த கணவனும் மனைவியும் ஒன்னா ஒழுங்கா வாழ முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு இவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தி விட்டு நம்முடைய அனுமதி கேட்காமல் நம்ம இந்தியாவோட சேர்த்து விட்டு இன்னைக்கு பிரிந்து போகிற உரிமை கூட நமக்கு கிடையாது. பிரிஞ்சு போற உரிமையை விட எனக்கு நெருக்கடி இருக்குடான்னு சொல்றதுக்கான உரிமை கூட கிடையாது. உன்னை தலைப்படுத்துவேன், உன்னை குற்றவாளி கூண்டில் ஏத்துவேன், என்னையே வரும், உன்னை தூக்கி கொண்டு போய் வாழ்நாள் முழுசும் உள்ள போட்டோம், எங்க ஐயா செடேன் சாமியை அடித்து கொன்றது போல உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் என்று மிரட்டுகிற சர்வாதிகார போக்கை நாங்கள் ஏற்க முடியாது. என் அன்பான உறவுகளை, ஐநா மன்றத்துக்கு நாங்களும் போவோம். ஐநா மன்றத்தில் எங்களுடைய சிக்கல்களை நாங்கள் முன்வைப்போம். இந்திய அரசாங்கத்தோடு இருக்கணுமா வேணாமான்னு பொதுசன வாக்கெடுப்பு நடத்துறா, எங்களுக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் நாங்கள் ஏற்பட்டிருக்கோம். கடற்பரப்புல எங்க தமிழ் மீனவர்களை கொன்றால் நீ கேட்க மாட்டேங்கிற, ஆந்திரா காட்டுக்குள்ள தமிழனை கொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. நீ நல்லா தெரிஞ்சுங்க, வட மாநிலத்தில் பல மாநிலங்களுக்கு நீ நுழையவே முடியாது. இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள போக முடியாது. இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு அருணாச்சல பிரதேசம், நான் போவேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா எட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சு விரட்டி விடுவான். ஏன்? அவன் இன்னர் லைன் பர்மிட் வச்சிருக்கான். நாகாலாந்துக்குள்ள நீ நுழைய முடியாது, மிசோரமுக்குள்ள நீ நுழைய முடியாது, மணிப்பூருக்குள்ள நீ நுழைய முடியாது. மணிப்பூருக்கு நான் போனேன், போகும்போது அவன் கேட்டான் எங்க போய் தங்க போற? ஐயா இந்த இடத்துல போய் தங்க போறேன். யாரு உனக்கு இங்க உறவினர் இருக்கான், தெரிஞ்சவர் இருக்கான்? இன்னார தெரியும். என்ன வாகனத்தில் நீ பயணிக்க போற? அரசாங்கம் இல்லனா வாகனம் தரும். எந்த வாகனத்தில் பயணிக்க போற? நீ பார்க்க போற ஆள்கிட்ட வாகனம் இருக்கா? ரைட். எத்தனை இரவுகள் இங்க தங்க போற? என்னைக்கு ரிட்டர்ன் வர போற? கேக்குறான். எங்க கேக்குறான்? ஏய் இந்தியாவுக்குள்ள கேக்குறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல என்ன கேக்குறான்? என்ன கேக்குறான்? எத்தனை நாள்டா தங்க போற? யாரடா பார்க்க போற? எங்க போய் சாப்பிட போறேன்னு என்ன வந்து கேள்வி கேட்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? தமிழ்நாடு திறந்த வெளியாக கிடக்கிறது. எவன் வேணாலும் வர்றான், எவன் வேணாலும் நிலம் வாங்குறான், எவன் வேணாலும் வேலைக்கு வர்றான், எவன் வேணாலும் தமிழனை அடிக்க தொடங்கி விட்டான். திரிபுராவில் மாதிரி இனிமே சீட்டு கேட்பான். பெரும்பான்மை இனமாக வடவர்கள் மாறிய பிறகு தமிழர்களுக்கு சீட்டு தரமாட்டான். நம்ம சொல்றமே இது தமிழ் நிலப்பரப்பு, எங்க அண்ணன் சொல்றாரு இது தமிழ் நிலப்பரப்பு, வாழுகிற உரிமை யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஆளுகிற உரிமை எங்களுக்கு வேணும் இருக்க. என் அன்பான அண்ணா, நம்மை சிறுபான்மையை ஆக்கி விடுவார்கள் அண்ணா, நமக்கு வாழ்ற உரிமை கூட இல்லைன்னு சொல்றாங்க அண்ணா. நாம் உசாராக, நாம் எச்சரிக்காக, வருமுன் காக்காதான் வாழ்க்கை கெட்டு போயிரும்னு நம்ம முப்பாட்டன் சொல்றான்னா, வருமுன் நாம் காக்க வேண்டும், இந்த நிலப்பரப்பை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா. மொழி ஒரு மனிதனுக்கு உயிர், நிலம் ஒரு மனிதனுடைய உடல். உடல் சிதைக்கப்பட்டா, உடல் இல்லாம போச்சுன்னா உயிர் இல்லாம போயிடும். நம்முடைய நிலத்தை, நம்முடைய உயிரை, நமது மொழியை காக்கணும். மொழியை ஏன் காக்கணும்?
மொழிதான் நம் தேசிய இனத்தின் அடையாளம். நாங்கள் தமிழர்கள் ஏன், ஏனென்றால் நாங்கள் தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிறோமே. அதை நம்ம பாதுகாக்கணும். நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பட்டியலிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. என் தமிழ் உறவுகளை, இன்னைக்கு அந்த பிரச்சனை குறித்து பேசுகின்ற ஒரே அரசியல் கட்சி தலைவனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இருக்காரு.